ரெட் வந்து பவர்ங்கிறது என்னன்னா எப்போது ரெட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், க்ரீன் வந்து கட் ஆஃப். அதாவது நம்ம சப்போஸ் குளிச்சுக்கிட்டு இருக்கீங்க, டேங்க்ல தண்ணி தீந்து போச்சு, இல்லை சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேப்பை க்ளோஸ் பண்ணிட்டு மறந்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் க்ரீன் லைட் வந்து கட் ஆஃப் ஆயிடும். இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ். நம்ம வாட்டர் ஹீட்டரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈர கையோட தண்ணியை வந்து எங்கே வேணாலும் ஊற்றலாம், ஈர கையோட எங்கே தொட்டாலும் மிஷின் ஒன்றுமே ஆகாது, சாக்கடிக்காது, ஒன்றும் ஆகாது, எருத்தாகாது. நான் செப்பல் கூட போடலை, ஈர கையோட தான் நான் மிஷினை தொடுறேன். திடீர்னு ஹை வோல்டேஜ் வருது, நம்மளோட மிஷின் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஏதாவது இஷ்யூ ஆகுது? ஒன்றுமே ஆகாது சார். இதில் வந்து மெயினாக இந்த நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஆட்டோ கட் ஆஃப் தர்மா சாட்ரு, அது வந்து கட் ஆஃப் பண்ணி கொடுத்துரும் சார். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வரும்போது அவங்களோட பழைய மிஷின் என்ன கண்டிஷனில் இருந்தாலும் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு அதே ஒன் இயர் கேரண்டியோட நம்ம மிஷின் கொடுக்குறோம் அவங்களுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்கள் சிபிகே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திருச்சி தாங்க. திருச்சியில் வந்து ஸ்மார்ட் அசோசியேட் தான் இருப்போம். இவங்களுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூனிக்கான மிஷின் எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துருக்கேன். இவங்களே தான் பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி தமிழ்நாட்டிலே ரொம்ப விலை கம்மியாக கொடுத்துருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தான் உங்களுக்கு நிறைய ரீல்ஸ் கிடைக்கும். இந்த ஷாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷன், அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ மறக்காம நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் இது போல் ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம் சார். மறுபடியும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். கண்டிப்பாக. ஓகே, இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து இன்ஸ்டன்ட் வாட்டர். ஆமாம் சார், இதுதான் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷமாக மேனுஃபேக்சரிங் பண்ணதே சார். ஓகே, இன்னமும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். கோவிட் டயத்துலேயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு, அப்பயும் நம்ம மேனுஃபேக்சரிங் டைமை விடாமல் நம்ம மக்களுக்கோசரம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது மாதிரி அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் சார். இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே இருக்க வாட்டர் ஹீட்டரில் ஃபிலமெண்டை வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஃபிலமெண்டை விட இப்போ காப்பர் ஃபிலமெண்டை போட்டிருக்கோம் சார். காப்பர் ஃபிலமெண்ட். ஆமாம். வெளியில வந்ததுக்கு அப்புறமா நீங்க பண்ணணும். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக. ஆமாம் சார், இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து ஸ்லோ பண்ணி வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. ரெட்டு வந்து பவர்ங்கிறது என்னென்னா எப்போது ரெட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், க்ரீன் வந்து கட் ஆஃப். அதாவது நம்ம சப்போஸ் குளிச்சுக்கிட்டு இருக்கீங்க, டேங்க்கில் தண்ணி தீந்து போச்சு, இல்லை சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா டேப்பை க்ளோஸ் பண்ணிட்டு மறந்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் க்ரீன் லைட் வந்து கட் ஆஃப் ஆயிடும். இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் சார். ஓ, ஃபுல் ஃபுல் ஆட்டோமேட்டிக். ஆமாம் சார், இது வந்து எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய் மாட்டிக்கலாம் சார். இது போர்ட்டபுளாக இருக்கும். போர்ட்டபுளாக, கண்டிப்பாக. அது வந்து ஒரு பாத்ரூமில், ஒரு கிச்சனில், ஒரு நம்ம சப்போஸ் வெளியூர் ட்ராவலிங் போகிறோம், ஒரு நம்ம ஒரு ஒரு டூர் போகிறோம், அந்த இடத்துல நமக்கு ஹாட் வாட்டர் வேணும்னா கூட அப்படியே எடுத்துகிட்டு போய் போர்ட்டபுளாக பண்ணி டெஃபினட்டாக மாட்டிக்கலாம் சார். இப்போ நீங்கள் பெரிய வாட்டர் ஹீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் 5 லிட்டர் ஸ்டோரேஜ் தான், அதை சுவிட்ச போட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தான் நம்ம குளிக்கவே போகணும். இது அப்படி கிடையாது, 15 மினிட்ஸில் ஒருத்தர் குளிச்சுட்டே வெளியில் வந்துடலாம். ஜஸ்ட் தண்ணி தொட்டு பாருங்களேன் சார். ஆமாம், கட் ஆஃப் ஆயிடுச்சு. தண்ணி தொட்டு பாருங்களேன், எவ்வளோ ஹாட்டாக வருது, எவ்வளோ சூடாக வந்துகிட்டு இருக்கு பாருங்க. பயங்கர ஹாட்டாக இருக்கும் சார். ஏன்னா இந்த அளவுக்கு என்ன மீன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காப்பர் ஃபிலமெண்ட்ல பண்ணனால தான் இந்த அளவுக்கு வந்து தெரியாம தெரியல. பட் ஆனால் இந்த இடத்துல அப்படியே புக போகிறது அப்படியே கண்ணுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் ஹீட்டரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈர கையோட தண்ணியை வந்து எங்கே வேணாலும் ஊற்றலாம், ஈர கையோட எங்கே தொட்டாலும் மிஷின் ஒன்றுமே ஆகாது, சாக்கடிக்காது, ஒன்றும் ஆகாது, எருத்தாகாது. நான் செப்பல் கூட போடலை, ஈர கையோட தான் நான் மிஷினை தொடுறேன், மிஷின் ஒன்றுமே ஆகாது. நமக்கு எந்த எர்த்து 100% சேஃப்டி மிஷின். இது நம்ம ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு இந்த மாதிரி ஆணி அடிச்சுட்டு மாட்ட போகிறீங்க. பின்னாடி வந்து ஸ்டாண்டு கொடுத்துருக்குறோம், ரெண்டு இந்த மாதிரி ஸ்க்ரூ இருக்கு, ஸ்க்ரூவில் அப்படியே ஹேங் பண்ணிட்டீங்கன்னா போதும். நம்ம வீட்டில் வந்து யாருமே ஒரு பிளம்பரே தேவையில்லை நமக்கு, நம்மளே மாட்டிக்கலாம் சார். நம்ம மாட்டிட்டு இந்த மாதிரி டேப்பில் கனெக்ட் பண்ணிவிடுங்க, தண்ணியை திறந்து விட்ருங்க. தண்ணி உள்ளே போயிட்டு வெளியில் வந்தோன்னா சுவிட்சை போட்டிங்கன்னா சுடு தண்ணி தான் சார், இன்ஸ்டண்ட்டாக வந்துகிட்டே இருக்கும். எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய் மாட்டிக்கலாம் சார். ஆமாம் சார், இப்போ கிச்சனில் கூட யூஸ் பண்ணுறான், ட்ரிங்கிங் பர்பஸ் யூஸ் பண்ணலாம். கான் டெஃபினட்டாக சார், குடிக்கவும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா காப்பரில் வந்து நம்ம குடிக்கிறது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது, குடிக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனில் மாட்டிட்டிங்கன்னா இந்த பிசுக்கு பாத்திரங்கள் விளக்குறது, வெஜிடபிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைஸ் மருந்து அடிச்சு வரும், அதெல்லாம் வந்து ஹாட் வாட்டரில் போட்டு ஒரு வாஷ் பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுமாரி இப்போ வீட்டில் நிறைய பெட்ஷீட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் ஹாட் வாட்டர் போட்டு விட்டிங்கன்னா, கொஞ்சம் ஷர்ஃப் போட்டு விட்டிங்கன்னா உடனே வாஷ் பண்ணிக்கலாம். ஹாட் வாட்டர் நமக்கு எங்கெங்கே மஸ்ட் தேவைப்படுதோ அந்த இடத்துலலாம் நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார்.
அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப குட்டியா, ஆமா சார், ஹேண்டியா இருக்கும். இது எங்க வேணாலும் எடுத்துட்டு போய்க்கலாம். இது வந்து ஆட்டோ கட் ஆஃப்ல இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து எல்லா வீட்லயும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு எல்இடி டிவியே வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஸ்டெபிலைசர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரீசன்னா வந்து ஹை வோல்டேஜ் வருது அப்படின்னா அது எந்த பொருளையும் பாதிக்க கூடாது அப்படிங்கறது அந்த இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ திடீர்னு ஹை வோல்டேஜ் வருது, நம்மளோட மிஷின் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஏதாவது இஷ்யூ ஆகுது? ஒண்ணுமே ஆகாது சார். இதுல வந்து மெயினா இந்த நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஆட்டோ கட் ஆஃப் தர்மா சாட்ரு, அது வந்து கட் ஆஃப் பண்ணி கொடுத்துரும் சார். அதுவே கட் ஆஃப் பண்ணி மிஷினுக்கு வந்து 100% சேஃப்டி பண்ணி கொடுத்துரும். ஓகே. இது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 3 ஃபேஸ் இருக்கவங்க தான் யூஸ் பண்ணுங்கிறதெல்லாம் கிடையாது. வீட்டில் சிங்கிள் ஃபேஸ் உள்ளவங்க கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வாட்ஸ் வந்து மிக மிக கம்மியான வாட்ஸ் தான். ஓகே. ஒரு ஒரு மணி நேரம் ஓடுச்சுன்னா ஒரு யூனிட் தான் சார். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு யூனிட் தான் அவ்வளோதான். நீங்கள் 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி வந்து 3 பக்கெட் தண்ணி சூடாக எடுக்கலாம். ஒரு பக்கெட் வந்து 10 லிட்டர், 10 நிமிஷத்தில் 30 லிட்டர் தண்ணி நல்ல சூடான தண்ணி எடுக்கலாம். 10 நிமிஷத்தில் 30 லிட்டர் தண்ணி, ஆமாம் சார், இமீடியட்டாக எடுத்துக்கலாம் நம்ம. இந்த மாதிரி என்னென்ன இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடி வந்து பாலிப்ரோப்லைன் மெட்டீரியல். ஓகே. அதனால வந்து நமக்கு வந்து எவ்வளோ தண்ணி வேணாலும் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் நீங்கள். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியும் கரண்ட்டும் இருந்தால் 24 hours ஹாட் வாட்டர் வந்துக்கிட்டே இருக்கும். 24 hours, ஆமாம், எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய் மாட்டிக்கலாம். சப்போஸ் ஒரு ஹாஸ்பிட்டலில் போகிறவங்க அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். பெரிய பெரிய பார்த்தீங்கன்னா ஒரு ஷோரூமில் வச்சுக்கலாங்க. இப்போ இந்த கோவிட் டைத்தில் நிறைய பேர் ஹாட் வாட்டர் நிறைய யூஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க, அந்த இடத்துல கூட வச்சுக்கலாம் நம்ம. ஸோ ஓகேண்ணா, இப்போ 24 hours யூஸ் பண்ணுறோம் கண்டினியூவாக. ஸோ திருப்பியும் அடுத்த நாள் அதே தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு தாராளமாக ரெகுலராக யூஸ் பண்ணலாம் சார். மிஷினை பொறுத்தவரையும் எதுவுமே ஆகாது. ஏன்னா நம்ம கொடுத்துருக்குற ஒயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவி குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, ஃபைப்ரோஸ், குந்தன் இந்த மாதிரி பிராண்டட் ஒயர்ஸ் தான். ப்ளக் பாயிண்ட்டும் ஐஎஸ்ஐ ப்ளக் பாயிண்ட் தான். இந்த லைட்டு கூட நமக்கு ஃபைப்ரோஸ் கம்பெனி தான் நமக்கு சப்ளை பண்ணுறாங்க. அந்தளவுக்கு குவாலிட்டியான நம்ம லைட்டு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா பிராண்டட்ஸ் தான் நம்ம பண்ணுறோம் அதில். அதனால் நல்லாவே வாங்கலாம், எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணலாம். மழை காலம், பனிக்காலம் எல்லா டைமும் யூஸபிள் ஆகும் சார். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓ சூப்பர்ண்ணா. ஸோ ஓகேண்ணா, இப்போ வந்து இதுக்கு வாரண்ட்டி எல்லாம் எப்படின்னா சார்? இதுக்கு வந்து வாரண்ட்டியே இல்லை சார், நம்ம கேரண்டியே கொடுக்குறோம். கேரண்டியே தெரியும். ஆமாம், 1 வருஷத்தில் மிஷின் ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா பழைய மிஷினை கொடுத்துட்டு புதுசே வாங்கிக்கலாம் நீங்கள். ஓ, ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி கேரண்டியே பண்ணி தரேன் நான். யாருமே கொடுக்க மாட்டாங்க ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி. நான் தமிழ்நாட்டில் நம்ம தான் மேனுஃபேக்சரரு, அதனால வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டியே பண்ணி தரேன் நான். ஸோ ஓகேண்ணா, ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தரீங்க. ஸோ இதில் மேக்ஸிமம் இஷ்யூன்னு வந்தால் என்ன? ஒன்றும் இல்லை சார், அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிளமெண்ட்டு தான் சார். ஓகே. என்ன ஃபிளமெண்ட்டு போனாலும் நம்ம வாங்கி கொடுத்துறோம் சார். 1 இயர் ஃபிளமெண்ட்டு கேரண்டி. ரீசன்னால போகணும் ஏதாவது ஐடென்டிஃபை அப்படின்னு இல்லை சார, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் தான் அதனுடைய. ஓகே. மேனுஃபேக்சரிங்கில் ஏதாவது ஒன்று டிஃபெக்ட் ஆகிறதான் ஒழிய, மற்றபடி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணும்போது ஃபிளமெண்ட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு சார். அதாவது இப்போ 100% இருக்குன்னா ஒரு பர்சன்டேஜ் தான் அது வாய்ப்பு. ஆமாம், ஒரு 1000 ஃபிளமெண்ட்டு வருதுன்னா அதில் ஏதாவது ஒன்று தான் வந்து ஃபால்ட் ஆகலாம். அதனால வந்து நம்ம தைரியம், ஏன்னா மேனுஃபேக்சரை பொறுத்தவரை நம்ம பண்ண போகிறதில்ல, மிஷினில் பண்ணக்கூடியது தான். அதனால் அதில் 1-2 வர்றதான் செய்யும். அதனால் மிஷினை பொறுத்தவரை நம்ம குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துருக்கோம் சார். பர்ஃபெக்டாக இருக்கும். எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம், எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் சார். இப்போ நீங்கள் பழைய மிஷின் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு பழசு ஒரு 5, ஏன்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் 15 வருஷம் யூஸ் பண்ண கஸ்டமர்லாம் இருக்காங்க. நம்ம கஸ்டமர் நீங்கள் அவட்ட சொல்லுங்க. இப்போ ஒரு கஸ்டமர் வந்துட்டு போனார் இல்லைங்களா, நம்ம கொடுத்தோம். ஆமாம், அவட்ட சொல்லும்போது கேள்விப்பட்டேன். அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வந்து 5 இயர்ஸ். ஆமாம் சார், நம்ம எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வரும்போது அவங்களோட பழைய மிஷின் என்ன கண்டிஷன்ல இருந்தாலும் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு அதே 1 இயர் கேரண்டியோட நம்ம மிஷின் கொடுக்குறோம் அவங்களுக்கு. திருப்பி 1 இயர் கேரண்டியோட திரும்ப கொடுக்குறோம் அவங்களுக்கு. அதே மிஷின், நம்ம மிஷின் என்ன கம்பெனி பிராண்டட் இருந்தாலும் அவங்க பழைய மிஷின் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா என்ன காஸ்ட் ஆஃப் இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு மீதியை நம்ம வந்து பேலன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட். ஆமாம் ஆமாம் சார். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இது வரைக்கும் நான் வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்துருந்தவங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஓப்பன் பண்ணி சொல்லல. என்ன ரீசன்னா, இவங்க வந்து டீலர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஹோல்சேலருக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க தான் மேனுஃபேக்சர்ன்றதுனால அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுப்பாங்க. இவங்கக்கிட்ட டேரெக்டாக வர கஸ்டமருக்கு அவங்களோட ஒரு 10 ரூபா கம்மியாக தான் கொடுத்துட்ருப்பாங்க. பட் என்னென்னா, அந்த ப்ரைஸை வந்து ஓப்பனாக இவங்க சொன்னாங்க அப்படின்னா அவங்களோட பிஸ்னஸ் பாதிக்கும். அந்த ஒரு மெயின் ரீசனால தான் ப்ரைஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி சார். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், டீலருக்கும் கஸ்டமருக்கு கொடுக்குற ரேட்டும் ரொம்ப ஹையெல்லாம் கிடையாது. ஒரு மிஞ்சி போனால் ஒரு 50 ரூபா 100 ரூபா தான் கூட இருக்க முடியாது. நம்ம எல்லாருமே டீலருக்கு கொடுக்குற காஸ்ட்டு தான் கஸ்டமருக்கும் கொடுக்குறோம் சார். ஸோ அது வந்து அவங்களோட பிஸ்னஸ் பாதிக்கக்கூடாது அப்படின்ற மெயின் ரீசனால தான் வந்து இந்த ப்ரைஸ் வந்து ஓப்பன் பண்ணி சொல்லலை. ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அண்ணனோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன். ஸோ வீடியோலையும் இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷன், அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ மறக்காம ஒன்ஸ் விசிட் பண்ணி கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம கோயம்புத்தூரில் வாங்குறவங்களுக்கு கோயம்புத்தூர்லேயும் ஆஃபீஸ் இருக்குது சார். கோயம்புத்தூரில் மேனுஃபேக்சர் யூனிட் இருக்குது. ஓகே. கோயம்புத்தூரில் வாங்குறவங்களுக்கு
திருச்சியில் வாங்குறவங்களுக்கு நேரடியாக நம்ம வந்து டோர் டெலிவரியே கொடுக்குறோம் சார். டோர் டெலிவரி வெளியே எந்த ஊராக இருந்தாலும் கொரியர் மூலமா அனுப்பிச்சி கொடுத்துறோம் சார். நல்லா பேக் பண்ணி பபுள் பேக் பண்ணி கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகாமல் அவங்க வீட்டுக்கே சேஃப்டியாக கொண்டு போகிற மாதிரி நம்ம ப்ரொஃபஷனல் கொரியர் மூலமா அனுப்பிச்சி கொடுக்குறோம் சார். ஸோ அண்ணா அதான் சொன்னார், ப்ரீவியஸ் வீடியோலேயே நம்ம சொல்லியிருந்தோம், அவங்க வச்சிருக்க மேனுவல் ஹேண்ட் ஜூஸருக்கு சரி, இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர், கார் வாஷர், எது எடுத்தாலுமே வந்து ஃப்ரீ டெலிவரி தான். ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துட்ருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக வேணுனாலுமே அவங்க சப்ளை பண்ணியிருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ வந்து பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இது போலவே இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோலாம் சந்திக்கலாம். அதுக்கு நீங்கள் ஒன்றே ஒன்று தான் பண்ணணும், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் இது போல் ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இது போலவே இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.